ரொம்ப extraordinary அப்படிலாம் சொல்ல மாட்டேன். You will fall for it. You will definitely fall for this one. இந்த blend எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. நீங்க ட்ரை பண்றதா இருந்தா Hello guys, what's up and welcome back to my channel. So in this video la vanda rombave oru interesting ana enoda current obsession patti dhaan paaka porom. Adha vanda Bath and Body Works. Like Bath and Body Works patti oru last 1 to 2 years back la pathina pesadal yarume irukka maatanga andha alavukku rombave raved a irundhathu adoda fragrance mist a irukkatum body lotions a irukkatum like people have been going crazy over those products. For a year, they sell 2 to 3 times Bath and Body Works. Last year, the essays appo 4 fragrance mist pick pannirundhen. Already a video upload pannirken on channel. Neenga inna adu paakala appadina andha video oda link vandu na description la kudukuren and also inga cards la mention pandren. Neenga idhula vena poi check panni paarenga. So appadi poitu irundha time la vandu enakku Bath and Body Works products mele vandu andha alavukku periya oru attraction irundadilla, but 3 months back oru sale nadanduchu, oru mini sale. So on the sale la vandu pathina na oru product vaangna Bath and Body Works stores ku poi vaangna and avladha, like I literally got addicted towards Bath and Body Works product appadi irunduchu. So ange irundhu ippo varaikku na vandu nariya products purchase panniten Bath and Body Works la irundhu. So adala enna abindratha indha video la paaka poringa. So yes, na enna products vaangirken adu eppadi enak work aachu abindratha therinjukena video watch panna continue panunga. Video ku la poradhukku munadi neenga inno channel ku subscribe pannala abindina udane marakama subscribe panikonga and pakkathula irukka kutti bell icon seethu click panikonga and neenga inno my Instagram la follow pannala abindina this is my Insta handle. Do check out my Instagram page and follow me there as well. So yes, without further ranting, let's quickly jump into the video. So first vandu நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் இப்போ ரீசெண்டாக நடந்த சேலில் அண்ட் அதோட அவள் தான் ஐ காட் அடிக்டட்னு சொன்னேன் இல்லையா, அது எது அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக் ஷவர் ஜெல். ஸோ என்ன எல்லாருமே வந்து மிஸ்ட்டு தானே வாங்குவாங்க, நீங்கள் என்ன ஷவர் ஜெல் வாங்கிட்டு அடிக்டட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆக்சுவலாக நான் அதை ஸ்டோரில் தான் போய் பிக் பண்ணேன். எனக்கு வந்து மிஸ்ட் எடுக்கிறதுல அந்த அளவுக்கு ஒரு உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த டைமில் லைக் என்ன இது ஒரு ஜஸ்ட் 4 hours ஸ்டே பண்ணுங்கிறாங்க, இதை போய் எதுக்கு எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் வேணால் ஒரு சுற்றி பார்த்துட்டு தான் மினி பாட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். பட் லக்கிலி இந்த ஒரு ஃப்ரேக்னன்ஸ் இது ஜஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்னிஃப் பண்ணி பார்க்குறப்போ வந்து ஐ வாஸ் சூப்பர் இம்ப்ரெஸ்ட். லைக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணதில்லை பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில், நான் சேல் நடக்கிறப்ப ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக்கில் எனி திங் லைக் மிஸ்ட்டாக இருக்கட்டும், ஷவர்ஜெல்லாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் வந்து இதுக்கு அடிமையாகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அமேசிங் அட்ராக்டிவ் லைக் ஒரு டெம்ப்டிங் ஃப்ரேக்னன்ஸ் இது. இது எப்படின்னா லிட்ரலாக ஒரு ரெட் வெல்வெட் கேக் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் இந்த ஒரு ஸ்மெல் வந்து வரும். You will fall for it. You will definitely fall for this one. Like இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃப்ரேக்னன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, நீங்கள் குட்டி வயசில் ஆல்ஃபன்லி பேஸ்ட் ஸ்ட்ராபெரி லாலிபாப் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அதுதான் டிப்பிக்கலாக அதுதான். நீங்கள் வந்து இதை ஸ்னிஃப் பண்ணி பார்க்குறப்போ அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான டெலிஷியஸ் ஃப்ரேக்னன்ஸ், மஸ்ட் ட்ரை ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிக் பண்ணேன். ஐ பாட் திஸ் ஃபார் $849. நம்ம தான் ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக்கோட ஷவர் ஜெலுக்கு அடிமை ஆகிட்டோமே, இன்னும் எதுக்கு மிச்சம் மீதியை ஊட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ பாட் தீஸ் 2. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாடி மிஸ்ட் அண்ட் தென் பாடி லோஷன். ஸோ இது ரெண்டும் வாங்கிட்டேன். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா அந்த ஃப்ரேக்னன்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது ரெண்டுமே வந்து டிப்பிக்கலாக அந்த ஷவர் ஜெல் மாதிரியே தான் ஸ்மெல் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி பவுண்ட் கேக் இருக்குது இல்லையா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ், கோல்டன் ஷார்ட் கேக் அண்ட் விப்ட் க்ரீம். ஸோ இது 3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராபெரியோட அந்த ஒரு 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 ஸ்ட்ராபெரிக்குன்னு ஒரு ஃப்ரேக்னன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பஞ்ச் இருக்கும் இல்லையா, டெஃபினட்டாக வந்து ஃபீல் பண்ணலாம் இது ஸ்ப்ரெட்ஸ் பண்ணோடனே. ஸோ இது வந்து செட்டில் ஆகிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஸ்ட்ராபெரியோட பஞ்ச் அண்ட் அந்த கேக்கோட ஃப்ரேக்னன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற அந்த விப்டு க்ரீமோட ஃப்ரேக்னன்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு டெலிஷியஸான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெட் வெல்வெட் கேக் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து வரும். அப்படியே நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே நடமாடும் ஸ்ட்ராபெரி கேக் மாதிரி இருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஃப்ரேக்னன்ஸ். டெஃபினெட்லி ட்ரை. ஓகே, நம்மளுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, நம்ம இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகேன் ஐ வெண்ட் ஹெட் அண்ட் பாட் ஃபியூ பாடி மிஸ்ட். லைக் இது ரெண்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். Now this one is called In The Stars and இது வந்து Sunshine Mimosa. ரெண்டுமே வந்து stunning fragrance. ஸ்பெசிஃபிக்கா சொன்னா In The Stars வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லக்ஸூரியஸான ஒரு fragrance தான் சொல்லணும். இது வந்து டைரக்டா நீங்க ஸ்ப்ரிட்ஸ் பண்றப்போ இருக்குறதை விட இது செட்டில் ஆறப்போ ஒரு ஸ்வீட் நோட் இருக்கும். அது வந்து it's super good. ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்வீட் or cloudy sweet note la vende settle agum. I absolutely love this one and I use this one regularly, like ipo strawberry pound cake light negative vesti idha vende romba regular ah use panniterken. And idhula enna irukku appdin solranga sandalwood musk, sugared tangilo, white agarwood idha solranga. So இது வந்து ஸ்டார்ட் ஆறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட மஸ்கி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே அப்ரப்டா தெரியும் நீங்க ஸ்ப்ரிட்ச் பண்ண உடனே. And then செட்டில் ஆக அந்த ஒரு சுகரி ஸ்மெல் இருக்கும், ஒரு ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அண்ட் அது அப்படியே நேவிகேட் ஆகி அந்த அகர்வுடோட ஃப்ரேக்ரன்ஸ்க்கு வரும். ஸோ எண்ட் ஃபினிஷ் செட்டில் ஆனோடனே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுகர்டு ஒரு ஸ்வீட் அகர்வுட் ஸ்மெல் இருக்கும், which is like amazing fragrance. நீங்க sensitive nose person ஆ இருந்தாலும் you can definitely try this. It's not very harsh, it's very mild and it lasts for a really long period of time. So I absolutely love this one. And then Sunshine Mimosa. So in the Sunshine Mimosa என்னென்ன notes இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா bright bubbly champagne and fresh citrus. Like very true to the statement. இதுல வந்து நீங்க ஸ்ப்ரிட்ச் பண்ணதுமே அந்த ஒரு fresh bubbly champagne சொல்லிருக்காங்க. அந்த champagne smell வந்து நீங்க definitely feel பண்ணலாம் ஸ்ப்ரிட்ச் பண்ணனே. And when it settles down, it settles down to a beautiful like minty citrusy flavor. அந்த ஒரு சின்ன mint tint கூட எனக்கு வந்து தெரியுது அந்த citrus flavor ஓட சேர்த்து. So I absolutely love this fragrance. இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல summer fragrance. இது வந்து winterக்கு செட் ஆக கூடிய fragrance ஆனா கிடையாது. ரெய்னி டேஸ் வின்டர் டேஸ் இந்த மாதிரி ஒரு குளிராக இருக்கிற டைமுக்கு செட் ஆகக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸா அப்படின்னா எனக்கு பர்சனலி அந்த மாதிரி டைத்துக்கு போடுற ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இல்லை. இது வந்து அந்த சிட்ரஸ் நோட் இருக்கனால அந்த ஒரு சம்மர் சீசனுக்கு அழகாக செட் ஆகக்கூடிய ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். பட் இந்த இந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அது த்ரூ அவுட் த இயர் யூ கேன் வியர் இட். இட்ஸ் சச் அ டெலிஷியஸ், நாட் டெலிஷியஸ், இட்ஸ் சச் அ நைஸ் அமேசிங் ஒரு கிளாஸி ஃப்ரேக்ரன்ஸ். ஓகேவா, இது ரெண்டு நான் எடுத்திருந்தேன். ஃபாலோயிங் தேட் ஐ பாட் திஸ் ஒன். Now dark is இந்த ஒரு பேர் வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து 570க்குலாம் வந்துச்சு. அப்போலாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் நான் பிக் பண்ணதே இல்லை, அந்த அளவுக்கு பிக் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை. மேபி இது இந்த தீமில் இருக்கிறப்போ ஒரு மஸ்குலின் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குமோ, அந்த கொலான் ஸ்மெல் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டூவல் தாட்லேயே இருந்தது. நான் இது பிக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்ததே இல்லை, லைக் இப்போ கூட இருந்ததில்லை. பட் நான் என்ன பண்ணேன்னா ஸ்டோர்ஸுக்கு போயிருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஜஸ்ட்டு சும்மா அந்த கார்டில் ஸ்ப்ரிட்ச் பண்ணி காட்டுவாங்க இல்லையா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிட்ச் பண்ணி காட்டுறப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வந்து அந்த ராஸ்பெரி அந்த ஒரு பெரியோட பஞ்சு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்பா பயங்கரமான பெரி ஃப்ளேவராக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த கார்டு வந்து நான் கையில் வச்சுட்டே வந்து மற்ற ஃப்ரேக்ரன்ஸ்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி அந்த கார்டு வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சும்மா விளையாட்டுக்கு ஸ்மெல் பண்ணுறப்போ வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. லைக் அந்த பெரி ஃப்ரேக்ரன்ஸ் அந்த பெரி பஞ்ச் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு இந்த ரோஸ் அண்ட் வனிலா மிக்ஸான ஒரு ஸ்மெல் வந்து நல்லா அப்படியே அப்லிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து ஸ்மெல் பண்ணுறப்போ அமேசிங்காக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரி ஒரு டார்க் ரொமான்டிக்காக ஒரு பிளேஃபுல்லான பார்ட்டி வைப், இல்லைன்னா ஒரு பிளேஃபுல்லான வைப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைப் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். சூப்பர் அமேசிங். சாப்பிட்ற விஷயத்தில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஏதோ ஒரு ஜாமோட டிண்ட் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. செட்டில் ஆனோடனே வந்து அமேசிங்காக இருக்குது. அண்ட் இட்ஸ் very லாங் லாஸ்டிங். அண்ட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிளாக் ராஸ்பெரி, பர்கண்டி ரோஸ் அண்ட் டார்க் வெனிலா பீன். ஸோ சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ரிட்ச் பண்ண உடனே ஒரு நல்ல அந்த பிளாக் ராஸ்பெரியா என்ன ராஸ்பெரிலாம் தெரியாது, பட் அந்த ராஸ்பெரியோட பஞ்ச் அந்த பெரி ஃப்ளேவர் அந்த பெரி பஞ்ச் வந்து ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரிட்ச் பண்ண உடனே ஹெவினா நீங்கள் ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் வேணாம், ஒரு நல்ல அந்த சென்ட் அடித்த உடனே ஒரு ஃப்ளேவர் தெரியும் இல்லை கப்புன்னு, அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பெரி ஃப்ளேவராக தான் இருக்கும். அண்ட் அது வந்து செட்டில் ஆக பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டில் ஆன பிறகு ஸ்மெல் பண்ணிங்கனாலோ இல்லை செட்டில் ஆகிறப்பவே நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கனாலோ அந்த ரோஸ் ஃப்ளேவர் வந்து அப்படியே அழகாக போய் அந்த வெனிலா ஃப்ளேவரோட மிக்ஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஏன்டா லாஸ்ட் இயரே வாங்கலை அப்படிங்கிற மாதிரி நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் திஸ் இஸ் சச் அ ஸ்டன்னிங் ஃப்ரேக்ரன்ஸ். So எனக்கு வந்து இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு and definitely வந்து நான் இத சீக்கிரமே தீத்துறேன் ரொம்ப நல்ல டீல் வந்துச்சுனா I will definitely restock it and இதுலயே வந்து entire range நான் வந்து for sure அடுத்த டீல் வரப்போ எடுக்க தான் போறேன் such an amazing fragrance I absolutely love it and ரொம்ப overpowering ஆலாம் இல்ல lasting power வந்து ரொம்ப ரொம்ப long lasting ஆ இருக்கு throughout the day last ஆகுது இது வந்து நீங்க உங்க Dress-ஐ வாஷ் பண்ண போற வரைக்கும் வந்து அந்த smell வந்து உங்க Dress-ல linger ஆயிட்டே இருக்கும் so really long lasting and ரொம்ப ரொம்ப nice fragrance definitely try this one நல்ல டீல் வரப்போ கண்டிப்பா பார்த்து பிக் பண்ணிக்கோங்க so இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னும் further ஆ fragrance மிஸ் வந்து வாங்க போனப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆயிச்சுனா கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ இவ்வளவு நம்ம அடிச்சிப்பவே காலி பண்ணிர போறோமா என்ன அப்படிங்கற மாதிரி இருந்தது because இன்னும் ஆபீஸ் தரக்கல எல்லாமே work from home ல தான் இருக்கோம் எங்கயாச்சும் வெளியில போறப்ப ஸ்ப்ரிட்ச் பண்றோம் போதும் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படினா நான் ஒரு பிளானுக்கு வந்தா நைக்கால வந்து இந்த மினிஸ் இருக்கும்ல அதுல buy one get one offer போட்டாங்க so என்ன பண்றது I bought these mini so இதெல்லாம் என்னன்னா அப்படிங்கிறது தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் first நான் பிக் பண்ணினது பாத்தீங்கன்னா Waikiki Beach Coconut so இதுதான் அது இந்த ஒரு நல்ல நியானிஷ் green bottle-ல இருக்கும் எனக்கு வந்து இதுல கோகனட் அப்படிங்கற fragrance பார்த்த உடனே தூக்குடா அப்படிங்கற மாதிரி நான் டக்குன்னு வாங்கிட்டேன் எனக்கு வந்து அந்த கோகனட்டி ஸ்மெல்ல அப்படி என்ன அட்ராக்ஷன் தெரியாது பட் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் so I went ahead and bought this one இத பத்தி describe பண்ணனும் அப்படினா இதுல என்ன இருக்கு அப்படினு சொல்றாங்க tropical white coconut salt water breeze and sun bleached woods அப்படிங்கறாங்க நமக்கு கோகனட்டோட ஸ்மெல் தெரியும் salt water breeze salt water எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது பட் இது எப்படி இருக்கு அப்படினா இது வந்து ஒரு நல்ல ஒரு sweet fragrance நல்ல ஒரு அந்த coconut burfi இல்லனா வந்து coconut chocolates like bounty எல்லாம் ட்ரை பண்றீங்களா அந்த ஒரு fragrance இருக்கும் ஒரு நல்ல sweet fragrance இருக்கும் and அதோடே வந்து ஒரு மாதிரி fresh watery ஒரு beachy kind of smellும் வந்து இதுல combined ஆ இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு fresh notes like aqua notes னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு aqua notes இருக்கும் so idla na the coconut oda and the tropical vibe or aqua notes so idella kalandhu pathina idu vandu oru pakka vacation fragrance nu solla oru nalla oru jolly vibe kudukum so sonna mari and vacation oda vibe kudukum oru mari oru playful and jolly day irukna adu eppadi denote pannum andha madriyana oru fragrance idu romba romba nalla irukku ungalku coconut pidikum appdinnu irundha idu ungalku romba romba pidikum enak indha scent la coconut varadala pidikadhu pa appdinninga adu konja doubt dhaan but personally for me it's such an amazing fragrance and adutha na pick panadhu pathina one of the standard classic fragrance so idudadhu this is warm vanilla sugar like no idha pathi na pesa vendiya avasiyame illa because ellarume vandu நிறையவே இத பத்தி சொல்லி முடிச்சிட்டு இருப்பாங்க நான் புதுசா சொல்றதுக்குலாம் வந்து இதுல ஒண்ணும் இல்ல பட் தென் இதோட நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா it's a cozy irresistible blend of vanilla white orchid and sparkling sugar அப்படினு சொல்லி இருக்காங்க so நம்ம வந்து ஸ்மெல் பண்ணப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படினா definitely vanilla 100% vanilla and அந்த வெனிலான்றப்ப வந்து அந்த க்ரீமுக்குன்னு ஒரு sugar அந்த whipped cream எல்லாம் மோந்து பாத்தீங்க இல்ல உங்களுக்கு கேக்குக்கு மேல அந்த cream வச்சிருப்பாங்களா fresh cream வெனிலா கேக்குக்கு மேல அதெல்லாம் மோந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெனிலாவும் அந்த ஒரு sugarம் கலந்த ஒரு smell வரும் அந்த வெனிலா எசன்ஸ் ஊத்தி சுகர்லாம் போட்டு கலந்த ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அந்த கேக்ல இருந்து அதுதான் இது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த வெனிலா நோட்ஸ் வந்து கொஞ்சம் டெப்தா மாத்தி இருக்காங்க நம்ம கேக்ல இருக்க வெனிலா நோட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ளேஃபுல்லா சாப்பிடுற மாதிரியான நோட்ஸா இருக்கும் பட் இதுல இருக்க வெனிலாவோட நோட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் சைடுல இருக்க மெச்சூர்டான வெனிலாவோட நோட்ஸா இருக்கு so இது வந்து கொஞ்சம் இன்டென்சிஃபைடா இருக்கு அந்த வெனிலாவோட நோட்ஸ் so இது வந்து மாதிரி ஒரு காசி fragrance தான் இந்த plain vanilla and sugar வந்து என்னோட ஃபேவரட் அப்படினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு fragrance தான் ஒரு நல்ல warm ஒரு காசியான ஒரு வார்மான fragrance பட் எனக்கு பாத்தீங்கன்னா அந்த டார்க் சொன்னலையா அந்த மாதிரி ஒரு வெனிலாவோட வேற ஏதாவது ரோஸ் இல்லனா பெர்ரி இந்த மாதிரி கலந்து அடிச்சு இறக்குற fragrance தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு so nothing to say about that இது வந்து it's really good fragrance எனக்கு பிடிச்சிருக்கு பட் நான் இது வந்து கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு raspberry ஒரு berry flavor இருக்க சென்ட்டோட லேயர் பண்ணிப்பேன் இது டைரக்ட்டா போட்டுக்குவேனா அப்படினா வந்து போட்டுக்குவேன் பட் நாட் ஆன் a ரெகுலர் பேசிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினா நான் சொல்ல மாட்டேன் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் பட் இது வந்து ஆனா இது எல்லாரும் வந்து ஆஹா ஓகேன்னு சொல்றாங்க அது என்னன்னு தான் எனக்கும் புரியல மேபி Snowflakes and Cashmere, and Frosted Coconut Snowball. I use panna maybe na romba jaasti use panna da enak theriyuma ennu therilla nalla nariya naal use pannittu innoru review oda venna na ungalku idha patti update pandren, but as of now enak oru okay kind of or a nice fragrance avladha romba extraordinary appdila solla maten. And next pathina idudha. Now this is Fiji Sunshine Goa tin. எந்த தைரியத்துல நான் இது எடுத்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது வந்து கோவா அப்படின இருக்குறப்பவே வந்து நான் கோவாவா அப்படினா யோசிக்காம நான் வந்து ஓகே பை 1 கெட் 1 போடுற ஆர்டர் அப்படினு சொல்லிட்டு கடகடகடகடன்னு எடுத்துட்டேன். பட் கோவான்னு ஒண்ணே எனக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துல வர கோவா ஸ்மெல் அப்படினு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஏன் அப்படினா இதோட நோட்ஸ் வந்து தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம யாருமே வந்து கோவாவோட ஸ்மெல் மேல வர்றதுக்கு எத்தனை பேர் விருப்பப்படுவோம் தெரியல. மேபி அப்ராட் कंट्रीஸ்ல எல்லாம் கோவா ஸ்மெல்க்கு அவ்வளவு கிரேஸா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன தைரியத்துல இவங்க இப்படி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் விட்டாங்கன்னு தெரியல. பட் நான் இன்னும் இத ஃபுல்லா மேல அடிச்சு யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கிளாத்ல ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணேன். அந்த அளவுக்கு அந்த கோவா ஸ்மெல்லாம் வந்து ஐயோ நோ அப்படினு சொல்ற மாதிரி இல்ல. இது ஒரு டிஃபரண்டான கோவாவா இருக்கு. பட் நில்லுங்க, இதுல இருக்க நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா சன்கிஸ்ட் கோவா, ஃப்ரெஷ் ஆரஞ்சு அண்ட் சீ சைட் ஜாஸ்மின். ஸோ இந்த 3 ஃப்ரேக்ரன்ஸ் நோட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணி தான் வச்சிருக்கேன். முன்னாடி வந்து இது நான் ஸ்ப்ரிட்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோவா டிண்ட் இருந்தது. ஆக்சுவலா கோவானா வந்து நம்ம சாப்பிடுற கோவா அந்த மாதிரி அந்த இமேஜினேஷனுக்கு போயிடாதீங்க, அந்த மாதிரி இல்லை. இதுக்கும் வந்து இதில் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு கோவா டிண்ட் இருக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்ப்ரிட்ச் பண்ண உடனே ஒரு கோவா டிண்ட் வந்து வருது. ஆனால் நீங்கள் நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம் இல்லையா அந்த கோவா, அது வந்து நம்மளுக்கு பிடிக்காது. எனக்குலாம் வந்து அதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. பட் அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, மாசா ஃப்ரூட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் போட்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இதில் வந்து கோவா ஜூஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கோவா ஜூஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு காரமான ஒரு மாதிரி ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த கோவா ஜூஸோட பேரே வந்து சில்லி கோவா தான். அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பைஸும் ஸ்வீட்டும் அந்த கோவா ஸ்மெல்லும் கலந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதோட ஒரு சின்ன டிண்ட் இருக்குது. இது ஒரு மாதிரி ஒரு ஸ்பைசி ஸ்வீட் கோவா. ஓகேவா, பிளண்ட் கோவாலாம் கிடையாது, அதனால நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பைசி ஸ்வீட்டி நோட் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த கோவா டிண்ட் வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணலாம், யூஸ் கூட பண்ணலாம். அண்ட் இந்த கோவா டிண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை, இந்த கோவா டிண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகுது. இப்போ நம்ம ஸ்ப்ரிட்ச் பண்ணுமா, நான் வந்து முன்னாடியே ஸ்ப்ரிட்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டான ஒரு ஃப்ளோரல் டிண்ட் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட்ச் பண்ணி ஒரு 5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சிட்ரஸ், மின்டி அண்ட் அந்த ஜாஸ்மின் எல்லா ஸ்மெல்லும் கலந்த மாதிரி இருக்குது. அண்ட் இட் இஸ் ஸ்லோலி செட்டிலிங் டவுன். செட்டில் டவுன் ஆக தான் அந்த ஃபைனல் ஸ்வீட் நோட்ஸ் வருது. ஸோ யா, இது வந்து நான் என்ன தைரியத்தில் எடுத்தேன்னு நினச்சி புலம்பிகிட்டே இருந்தேன். பட் இட்ஸ் நாட் வெரி பேட். இது வந்து ஒரு நல்ல செம்ம ட்ராபிக்கல் ஃப்ரேக்ரன்ஸ், லைக் ஒரு ஃப்ரூட்டி ஒரு ஸ்வீட் வைப் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபிக்கல் ஃப்ரேக்ரன்ஸ். டெஃபினட்டாக வந்து வெக்கேஷன் இல்லை பீச் அந்த சைட் போகிறோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஒரு சூப்பரான சம்மர் ஃப்ரேக்ரன்ஸ். இந்த சிட்ரஸ் நோட்ஸ் வரதெல்லாமே வந்து சம்மருக்கு வந்து ரொம்ப ஆப்டாக நல்லா நச்சுன்னு இருக்கும். அண்ட் ஃபைனலி திஸ் ஒன். நவ் திஸ் ஒன் இஸ் பாமாஸ் பேஷன் ஃப்ரூட் அண்ட் பனானா ஃப்ளவர். ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எடுத்திருந்தேன். இது வந்து சத்தியமாக எனக்கு பிடிக்கல. எவ்வளோ இதை ட்ரை பண்ணி பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. இதை நான் தனியாகவும் அடித்து பார்த்துட்டேன், இதை வந்து எல்லாத்தோடையும் குழப்பையும் அடித்து பார்த்துட்டேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு சத்தியமாக இது பிடிக்கல. நான் இது ஏன் வாங்கினேன்னு எனக்கே புரியல. நான் இது தெரியாதனமாக வாங்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதோட பாடி லோஷன் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பனானா ஃப்ரேக்ரன்ஸ் வரும். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் பனானா ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நம்பி இது வாங்கினேன். இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் சத்தியமாக பிடிக்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா வந்து இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு தான் பிடிக்கலையே. பட் தென் ஐ டெல் யூ கைஸ், லைக் இதில் வந்து என்ன ஃப்ரேக்ரன்ஸ் நோட்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன ஃப்ரேக்ரன்ஸ் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா பேஷன் ஃப்ரூட், பைனாப்பிள் லீவ்ஸ் அண்ட் பனானா ஃப்ளவர். ஓகே, இதெல்லாம் தான் இதோட நோட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு வந்தன்னைக்கு அடித்தப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து என்ன சொன்னான்னா, அம்மா வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருதுமா அப்படின்னா. எனக்கு அப்பவே வந்து ஆஃப் ஆயிடுச்சு and லைட்டா கொஞ்ச நேரம் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஸ்மெல் பண்ணப்போ சுத்த மூட் அவுட் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இது வந்து எப்படி இருக்கு அப்படினா obviously அந்த passion fruit ஓட tint இருக்கு அது வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது எனக்கு அந்த passion fruit ஓட பஞ்சும் பிடிக்கல செட்டில் டவுன் ஆனாவது இது நமக்கு பிடிக்குதா அப்படிን பார்த்தா okay okay passion fruit la irundhu அப்படியே நகந்து சொன்ன மாதிரி ஒரு மாதிரி pineapple notes க்கு போயிடுச்சு so இப்போ இது செட்டில் டவுன் ஆயிருக்கப்ப வந்து பச்சையா அந்த pineapple ஓட fragrance-உம் banana flower னு சொல்றாங்க banana flowerலாம் எனக்கு தெரியல ஒரு மாதிரி தொண்டைய பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்மெல்லும் அந்த பைனாப்பிளோட ஸ்மெல்லும் கலந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு இந்த passion fruit இந்த blend எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க நீங்க ட்ரை பண்றதா இருந்தா இதுல இருந்து பாடி லோஷன் ட்ரை பண்ணுங்க குட்டிக்கே வந்து இந்த pink packaging இந்த பெரிய பாட்டில்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர நல்ல ஒரு fuchsia pink இந்த sunshine mimosa ஓட பேக்கேஜிங் இருக்குலையா இதுலயே வந்து நல்ல ஒரு fuchsia pink கலர்ல இருக்கும் அந்த பேக்கேஜிங் பார்த்தா யாரும் விழுந்துருவோம் அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பேக்கேஜிங்ல இருக்கும் பட் வந்து சத்தியமா பேக்கேஜ் பார்த்து விழுந்துராதீங்க கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க wish listல ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க மொத தூக்கி விட்டுருங்க ஸ்மெல் வந்து சகிக்கல I don't like it ஓகேவா இதுதான் இப்படி இருக்கு நான் இதோட பாடி லோஷன் எனக்கு பிடிச்சிருந்ததா சோ நான் வந்து ஸ்டோர்ஸ்க்கு போயிருக்கப்ப இதோட பாடி ஸ்க்ரப் ட்ரை பண்ணேன் அது அதவிட கொடூரம் லிட்டரலா வந்து ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அது வந்து சுத்தமா சகிக்கல சோ நான் அது வந்து அங்கேயே வெச்சிட்டு வந்துட்டேன் அதுதான் அப்படி இருக்கு இது நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நம்பி எடுத்தா இதுவும் வந்து சுத்த டேமேஜ் டோட்டல் டேமேஜ் இதெல்லாம் தான் வந்து நான் பர்சேஸ் பண்ண ஃப்ரேக்ரன்ஸ் மிஸ்ட் இது தாண்டி நான் வச்சத பழைய மிஸ்ட் பத்தி சொல்லணும்னா Frosted Coconut Snowball This is something to die for okay coconut fragrance pidikona idu vandu kandipa unga edhula vechukonga because it has got frosted coconut north pole vanilla and winter freesia so definitely idu vandu settle aarappa coconut and vanilla kalandhu or amazing fragrance irukku coconut fragrance kandipa overpowering ah irukum settle aarappa the vanilla fragrance vandu romba predominant ah theriyum so definite try if you are this coconut fragrance mist lover So, either one and then Snowflakes and Cashmere. Again, a very matured or classy fragrance. Idhula enna irukku appadina vanilla, cashmere, cream, caramel woods, frosted clementine. Frosted clementine eppadi irukonu enak sathiyama theriyadhu. Caramel woods eppadi irukonu enak theriyadhu. Vanilla cashmere cream, yes I know. It smells like a very matured vanilla cashmere cream. Romba nalla irukku. Or die hard fan of vanilla fragrance kadiyadhu nu sonnaliya but this one is a very matured, intense dark vanilla fragrance vandu romba amazing ah irukku. Or nalla matured fragrance or classy ana fragrance. நீங்க கண்டிப்பா ஸ்ப்ரிட்ச் பண்ணீங்கனா எல்லாரும் வந்து கேட்பாங்க என்ன மிஸ்ட் வந்து நீங்க போட்டுக்கிங்கன்னு கரண்ட்லி இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு அவேலபிளா இல்ல மேபி கோயிங் ஃபார்வர்ட் எங்கயாவது சைட்ல அவேலபிளா இருந்ததுனா கண்டிப்பா பிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாடி மிஸ்ட்லாம் தான் நான் இப்போ ரீசன்ட்டா நடந்த Bath and Body Works சேல்ல இருந்து நான் பிக் பண்ணியிருந்தேன் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் a big thumbs up and நீங்க என்ன சேனலுக்கு Subscribe பண்ணேனா உடனே பண்ணிக்கோங்க and Instagramல follow பண்ணாதவங்களுக்கு இதான் என்னோட Insta handle உடனே follow பண்ணிக்கோங்க next time with another beautiful content I'll meet you guys and let's bye from Priya bye bye